அவங்க வந்து சர்க்கிள் வைஸ் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன சர்க்கிளில் எவ்வளோ எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ ஏபினா ஆந்திர பிரதேஷ் சர்க்கிளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2289 வேகன்சிஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜியன் வைஸாக அவங்க வந்து வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ரீஜனுக்கும் அவங்க வந்து வேகன்சிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடு சர்க்கிளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 6000 வேகன்சிஸ் கிட்ட தமிழ்நாடு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அண்ட் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே அதோடைய ரெஸ்பெக்டிவ் லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த லாங்குவேஜ் டெஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா மட்டும்தான் இந்த ஜாப் உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ தமிழ்நாட்டிலையும் 6100 வேகன்சிஸ் இருக்குது. ஓவராலாக இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 59,99 வேகன்சிஸ், கிட்டத்தட்ட அரௌண்ட் 59,000 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் தமிழ்நாட்டில் மட்டும் 6000 வேகன்சிஸ். ஸோ இதில் என்ன போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன் கேட்டகரிக்கு தான் ஆட்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 21,700 69,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்கும். இது போக கவர்மெண்ட்டில் கொடுக்குற எல்லா விதமான அலவன்சஸும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிளாக நாங்கள் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் எல்லாருமே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணலாம். 10 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆல்ரெடி ஜிடிஎஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க கிராமீன் டக் சேவாக்கானால் நீங்களும் எலிஜிபிள், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை நான் வந்து ஜிடிஎஸாக ஒர்க் பண்ணல அப்படின்னா ஜஸ்ட் 12th மட்டும் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். இல்லை 12th முடிச்ச டிப்ளமோ இல்லைனா டிகிரி முடிச்ச கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்ட்ரா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாலேஜ் ஆஃப் ஒர்க்கிங் ஆன் கம்ப்யூட்டர். ஸோ பேசிக் கம்ப்யூட்டர் ஒர்க்கிங் நாலேஜ் உங்களுக்கு வந்து இருக்கணும். சர்டிஃபிகேட் வந்து அவங்க கேட்கல, ஜஸ்ட் நாலேஜ் ஆன் ஒர்க்கிங் ஆஃப் கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் ஃபாலோட் பை இன்டர்வியூ இருக்கும். ஸோ ரிட்டன் டெஸ்ட்டில் எடுக்கிற மார்க் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மேண்டேட்டரியாக இருக்கும். செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து இருக்கும், லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட். அதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் வந்து எக்ஸாம் பேட்டர்னே, நாலேஜ் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் translation of words from english to local language, english la or words vandu kuduthuvanga adha vandu nama local language vandu maatra mari irukum. evlo questions varum appdi paathna 15 questions irukum, oru question ku oru mark vandu allot pandranga. so 15 question ku 15 mark ungalku irukum. adutathu translation of words from local language to english. so tamil la vandu paathinga appdina oru word irukum, adhaiye nama english la vandu maatra mari irukum. ellame simple oru sentence adha irukum, adhaadu 15 question adula varum. adhe namakku vandu oru question ku oru mark na 15 mark namakku vandu kedaikum, okay la. and vandu பாத்தீங்க அப்படினா கடைசில ஒரு லெட்டர் ரைட்டிங் வந்து எழுத சொல்வாங்க, நம்மளுடைய லோக்கல் லாங்குவேஜ் தமிழ்ல ஏதாவது ஒரு லெட்டர் வந்து எழுத சொல்வாங்க, ஆபீஷியல் லெட்டர். ஒரு क्वेश्चन இருக்கும், அதுக்கு வந்து ஒரு 10 மார்க் கொடுக்கறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா பாராகிராஃப் ஷார்ட் எஸ்ஏ வந்து எழுத சொல்வாங்க. ஒரு பாராகிராஃப் மாதிரி எழுதணும் இல்லனா வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு ஷார்ட் எஸ்ஏ மாதிரி ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. அந்த டாபிக் நம்ம எழுதணும், அதுல ஒரு क्वेश्चन 10 மார்க். சோ மொத்தமா வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு 32 क्वेश्चन 50 மார்க் நமக்கு இருக்கும், நாலேஜ் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ், ஓகேங்களா. சோ இதுல நீங்க பாஸ் பண்ணா மட்டும் போதும், ஓகேங்களா. சோ ஜஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேப்பர் குவாலிஃபைங் இன் நேச்சர் பேப்பர், அவ்வளவுதான். இது வந்து லோக்கல் நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜஸ்ட் இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் வில் பி குவாலிஃபைங் இன் நேச்சர்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா வில் பி குவாலிஃபைங் இன் நேச்சர், நீங்க ஜஸ்ட் பாஸ் பண்ணா மட்டும் போதும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கோ இல்லைனா வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயில் கார்டுக்கோ நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஸ்கில் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. அதாவது 25 மேக்ஸிமம் மார்க் வந்து 25 மார்க், டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் 15 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள 600 கீ டிப்ரெஷன்ஸ்ல உங்களால வந்து டைப் பண்ண தெரியும். அந்த டேட்டா என்ட்ரி ஸ்கில் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. என்ன போஸ்ட் அப்ளை பண்ண போறீங்களோ அதுக்கு முடிதான். எம்டிஎஸ்க்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா எம்டிஎஸ் போஸ்ட்டுக்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா என்ட்ரி வந்து கிடையாது. ஸோ நீங்க அப்ளை பண்ற அந்த மெயின் கார்டு இல்லையா ஸ்டினோகிராஃபர் போஸ்ட் மட்டும் அந்த டெஸ்ட் இருக்கும். பொதுவா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்ல இருந்து க்வெஸ்சன்ஸ் வந்து வரும், இல்லைன்னா ஜிகேன்னு சொல்லுவாங்க ஜென்ரல் நாலேஜ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பேசிக் அரித்மெட்டிக்னு சொல்லுவாங்க, அதாவது குவாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் வரும். அது போக போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து பேசிக் நாலேஜ்ல க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தனியா உங்களுக்கு வந்து மார்க் வந்து அலோகேட் பண்றாங்க. ஸோ இதுக்கு என்ன சிலபஸ் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் நாலேஜ் பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஜியோகிராபி, சிவிக்ஸ், சிவிக்ஸ்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஜென்ரல் அண்ட்
வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் கல்ச்சர் அண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அதாவது வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அதுல இருந்து க்வெஸ்சன்ஸ் வரும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்திக்ஸ் அண்ட் மாரல் ஸ்டடியில இருந்து, அது வந்து பேசிக்கா நீங்க வந்து க்வெஸ்சனை பார்த்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா குவான் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஆவரேஜ், டைம் அண்ட் ஒர்க் அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா போர்மா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அதாவது சிம்பிளிபிகேஷன் உங்களுக்கு வந்து இருக்கும். அடுத்தது இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் ரிலேட்டடா வர க்வெஸ்சன்ஸ், அதாவது ஆர்கனைசேஷன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ், என்னென்ன டைப் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் இருக்கு, அதோடைய பிசினஸ் கவர்ஸ் என்ன, பேமெண்ட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ், ஸ்டாம்ப்ஸ், ஸ்டேஷனரிஸ் அண்ட் வந்து ஜென்ரல் ரூல்ஸ், ஒரு பேக்கிங் பண்ணும்போதோ, சீல் பண்ணும்போதோ, போஸ்டிங் பண்ணும்போதோ என்ன ரூல்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கறத வந்து கேட்பாங்க பேசிக்கா. அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் அட்ரஸஸ், போஸ்ட் பாக்ஸஸ், போஸ்ட் பேக்ஸ், டியூட்டிஸ் ஆஃப் லெட்டர் பாக்ஸ் பியான், அதே மாதிரி அஃபிஷியல் போஸ்டல் ஆர்டிகல்ஸ், ப்ரொஹிபிட்டட் போஸ்டல் ஆர்டிகல்ஸ், இதெல்லாம் வந்து ப்ரொஹிபிட்டட் தடை செய்யப்பட்டது, இதெல்லாம் அஃபிஷியல் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் இருக்கும். அண்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ல மெயின்ஸ், பேங்கிங் அண்ட் ரெமிட்டன்ஸ், இன்சூரன்ஸ், ஸ்டாம்ப்ஸ் அண்ட் பிசினஸ், ஸோ இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள் க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் பேஜ் indiapost.gov.in. இங்க வரக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம வெப்சைட்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ்க்கு வந்துருவீங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா நிறைய வந்து வேகன்சிஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து நம்ம வந்து காட்டலாம், ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா டோல் ஃப்ரீ என்கொயரி ஹெல்ப்லைன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே லாஸ்டா 15th November அப்படின்னு கொடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க, அதாவது நோட்டீஸ் போட்டு ரிவிஷன் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், போஸ்ட்மேன் அண்ட் மெயில் கார்டு.